ட்ராபிகானா கார்டன்ஸ் மால் பேரங்காடியில் கன்வென்ஷன் சென்டரில் ஒழுக்கத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய தீபாவளி விற்பனை சந்தை. மலேசியா சாதனையாளர் புத்தகத்தில் இடம் பிடித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் நடத்துகிறது. தேசம் செய்திகள் குணநன்மணியம். நாடு தழுவிய நிலைகள் ஆங்காங்கே தீபாவளி உள்ளிட்ட பல்வேறு விற்பனை சந்தைகள் நடத்தி முத்திரை பதித்து வரும் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய அளவில் தீபாவளி விற்பனை சந்தையை கோத்தா டமன் சரவில் நடத்தி வருகிறது. மலேசியா சாதனையாளர் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் செப்டம்பர் 11 தொடங்கி 16 வரை டிராபிகானா கார்டன்ஸ் மால் பேரங்காடிகள் கன்வென்ஷன் சென்டரில் உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய தீபாவளி விற்பனை சந்தையை நடத்தவுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் ஆன்மீகள் ஜோஹர் பாரு சுத்ரா மால் பேரங்காடிகள் மிகப்பெரிய தீபாவளி விற்பனை சந்தையை நடத்தி மலேசியா சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம் பிடித்து முத்திரை பதித்தது. இந்த தீபாவளி விற்பனை சந்தையில் மொத்தம் 217 கடைகள் போடப்பட்டன. இந்நிலையில் கோத்தா டமன் சரவில் இம்மாபெரும் விற்பனை சந்தை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விற்பனை சந்தை கடைகளில் டெக்ஸ்டைல்ஸ், உணவு வகைகள், பலகார வகைகள், பானிபூரி, அணிகலன்கள், மளிகை பொருட்கள் என்று பல்வேறு இந்திய பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு கிடைக்கும் என அதன் உரிமையாளர் சத்யகுமரன் தேச ஊடகத்தையும் தெரிவித்தார். இந்த விற்பனை சந்தை துறைகள் கடந்த 2018 தொடங்கி சிறிய அளவில் ஈடுபட்டு வந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் இன்று நாடு தழுவிய நிலையில் மிகப்பெரிய அளவில் விற்பனை சந்தை கடைகளை ஏற்பாடு செய்யும் முதன்மை நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது என்றால் அது மிக இல்லை. இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய மாபெரும் விற்பனை சந்தைக்கு இந்திய பெருமக்கள் வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லலாம் என சத்யா அழைப்பு விடுத்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் அபார வளர்ச்சிக்கு அதன் நிறுவனர் சத்யா மற்றும் அவரது மனைவி மோகினி செல்வி மிகப்பெரிய காரணமானவர்கள். வர்த்தகத்தில் தொடர்ந்து போராடினால் வெற்றி கணக்கை எட்டிப்பிடிக்க முடியும் என்பதற்கு சத்யா மோகினி செல்வி தம்பதியினர் மிகப்பெரிய உதாரணமாகும் என்றால் அது மிக இல்லை.